ஸ்ரீ மகா குரோ நம ஹரிஹி ஓம் சதாசிவசமாரம்பாம் அஸ்மதாச்சாரிய அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பரா ஜிம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய நீடி நீடிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம் தடசங்கோமுக சகசைவாபியசப்து முலோபவத் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது முதல் அத்தியாயம் பன் பனிமூன்றாவது ஸ்லோகம் இதோட அர்த்தம் என்னன்னா ததசங்காஷ்ட பேரியஸ்ட போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பீஷ்மர் அவரோட சிம்மநாதம் அப்படிங்கிற அந்த இது சங்கை கொண்டு சிங்கத்தை போல் கர்ஜித்து கொண்டே இந்த சங்கையும் மூடினாராம் அதைக்கேற்ற உடனே எல்லாரும் மனசுலையும் ஒரு வீரம் ஒரு தைரியம் வந்துடுத்து இந்த போகிற ஜெயிப்பும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருத்தான் எல்லோருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ததசங்காஷ்ட பேரியஸ்ட பணமானக கோமுக அதாவது அதுக்கப்புறம் எல்லோருமே அந்த படையில் இந்த சைடில் இருக்கிற பாண்டவர்களும் அந்த சைடில் இருக்கிற கௌரவர்கள் ரெண்டு பேருமே வந்து கிட்டே இருந்த அந்த இது நாதங்கள் யுத்த நாதங்கள் எல்லாத்தையுமே ஊட ஆரம்பித்தாலும் அடிக்க ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு எல்லாமே சங்குகள் ஊடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம வந்துட்டு போருக்கு போகிறோம்னா ஒரு ட்ரம்ஸ் மாதிரி பெருசாக வச்சுருப்பால அதுவும் வந்து அடிக்கிறாலாம் எல்லாருமே அதனால் அந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ போருக்கு தயாராகிட்டு இருக்குது ஆனால் அப்போ அந்த இரண்டு படைகளுக்குமே தெரிய தெரியாது பாண்டவாடான் ஜெயிப்பா அப்படின்னு அப்போ அந்த இரண்டு படைகளுக்குமே தெரியாது அந்த அழகான அந்த குருட்சேற்ற பூமி அங்கே வந்து நெல் நெல் பயிர் மரம் எதுவுமே இல்லைனாலும் அதை வந்து வறண்ட பூமியாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஆனால் அந்த ரெண்டு படைகளுக்குமே தெரியாது அது கொஞ்ச நேரத்துல அந்த அழகும் ரத்தத்திலேயே ஓடி போகிறது ஆறா ஓட போறது அப்படின்னு ததா பேர் எஸ்ட பணவான சகசைவாபியகன் எந்த சசப்தஸ்து மூலோபத்து அதாவது இந்த சங்குகள் இருண்டும் இந்த மாதிரி இது இந்த மாதிரி நாடங்கள் யுத்த நாடங்கள்லேருந்து வராண்ட இது சத்தம் விண்ணையும் மண்ணையும் பிளண்டடு அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய இனத்தின் நீடிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம் இந்த கடையில வந்து இரண்டு பேருமே வந்து பித்தலாட்டம் செய்கிறவர்கள் தான் இரண்டு பேருமே ஏமாற்றுபவர்கள் தான் ஒரு படுகஞ்சன் இன்னொருத்தன் இன்னொருடன் சொல்லியே வாழ்க்கை நடத்துறவன் இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் சந்திக்கிறா ஒரு நாள் எப்படின்னா இந்த கவிஞன் வந்து வேற வேலையில் அவனுக்கு ஒரு ஒரு வீடுவா திரும்பிட்டு போய் 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 எப்படி பிக்ஷைக்காரன் ஒரு இடத்துலையும் போய் பிக்ஷை எடுப்பானோ அந்த மாதிரியே அவ் அவாகிட்டே இல்லாத குணங்களை பாடியே மனிதர்களை மறைக்கிறது இவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு ஒரு கடவா தட்டும்போது ஒரு ஒரு நேரத்துல தட்டப்படுற கடவு நம்ம கஞ்சனோட கடவா இருக்கு அவன் வந்து கடவை திறக்கிறான் வெளியில் கவிஞன் இருக்கான் வந்த உடனே இவன் இந்த கவிஞன் பாட ஆரம்பிக்கிறான் உங்கள் பரம்பரை ஒரு வீர பரம்பரை அந்த வீர பரம்பரையில் வந்த நீங்களும் மிக்கவரே அதனால் அவரை பார்த்து அந்த கஞ்சனோட முகமும் பார்க்க அவ்வளோ அழகாக இல்லை ஆனால் இவர் சொல்கிறார் நம்மளோட இது யார் நம்மளோட க கவிஞன் சொல்கிறார் உங்கள் முகத்தை பாருங்கோ உங்கள் முகத்துக்கு என்ன கேடு உங்கள் முகத்தை பார்த்தாலே வந்து எல்லோரும் மயங்கி போயிடுவா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் மயங்கி போகிற அளவுக்கு அழகு இருக்கும் உங்கள் முகத்தில் அப்படிப்பட்ட முகம் மட்டுமா உங்ககிட்ட அழகாக இருக்குது உங்கள் உடலே முழுசாக அழகாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சி இப்போ வந்துட்டு சொல்கிறோம்ல சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் அது மாதிரி உங்கள் கிட்டேயும் சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்குது உங்ககிட்டயும் நல்ல இது பில்ட் பாடி இருக்குது ஆனால் உங்களை பாருங்கள் நீங்கள் முழுசாகவே செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை போல் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கவிஞர் இதை கேட்டவுடனே யார் மனசும் எப்படி சந்தோஷப்படணும்ல அதே மாதிரி தான் நம்ம கஞ்சன் மனசும் சந்தோஷப்படுறது எதுக்கு வெளியில் நிற்கிற உள்ளே வாங்குவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் நம்மளோட கஞ்சன் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இது பரிசு வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறான் இந்த கஞ்சன் சரின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் இது தண்ணியை தந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயும் கிளம்புறான் நம்மளோட கவிஞன் இதற்கப்புறம் என்ன நடந்தது தினம் அந்த கவிஞன் வந்தானா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த பரிசு கிடச்சிடா இதுக்கப்புறம் என்ன இது கலை மேலும் நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்